எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு செல்வி சமையல சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பால் ஒன்றே கால் லிட்டர் அளவு எடுத்து வச்சுக்கிறேன் சீம்பாள் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் ஏலக்காய் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் வச்சுருக்கிறேன் இது சர்க்கரையில் கொஞ்சம் கலக்கி அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு சர்க்கரை இரநூறு கிராம் டம்ளரில் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கிறேன் நானூறு கிராம் சர்க்கரை இதில் கொட்டியிருக்கு இது வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் கலந்து அரைச்சிருக்கிறேன் ஏலக்காய் தனியாக அரைச்சோம்னாக்கா அரை விடாது அதுக்காக கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டு ஏலக்காயோடு அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதெல்லாம் களைக்கலாம் இது வந்து கொஞ்சமாக சர்க்கரை கட்டி இல்லாமல் நல்லா களைக்கணும் கையிலையே சர்க்கரை வந்து கைக்கு தட்டுப்படாத அளவுக்கு சுத்தமாக கரைச்சி விட்டுடணும் இந்த ஏலக்காய் பொடி எல்லாமே கொஞ்சம்லாம் திட்டு திட்ட நம்ம சர்க்கரையை கரைய முடியல அது இருக்குது பரவாயில்லன்னு விட்டுட்டோம்னாக்கா அது டேஸ்ட் வராது இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் மட்டும் நல்லா கலக்கி வச்சு சர்க்கரை எல்லாம் இப்போ குக்கரில் வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் குக்கரில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் தண்ணி அதிகமாக ஊற்றணும்னா அந்த பாலுக்குள்ளே இதாகி போயிடும் இந்த பாத்திரத்தை இது குளுற வச்சிடணும் அப்புறம் இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிரணும் இப்போ பாத்திரத்தை உள்ள வச்சு அடுப்பு பற்ற வச்சு விட்றேன் ஒரு பத்து விசில் அளவுக்கு இது விடணும் இப்ப குக்கர் மூடி மூடிட்டேன் ஒரு பத்து விசில் வரணும் இது இப்ப பத்து விசில் வந்துருச்சு சீம்பாலு இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நீங்க பத்து விசில் விட்டீங்களா இப்படி கல்லு மாதிரி ஆயிரும் இப்ப இதை எடுத்து ரெண்டு மணி நேரம் வெளியே வச்சிடணும் வெளியே வச்சு நம்ம பீஸ் போட்டோம்னா கரெக்டா வரும் இப்ப சீம்பால் ரெடியாயிருச்சு இப்ப இந்த சீம்பால் எங்க கிடைக்கும்னாக்கா வண்டியில் பால் கொண்டாந்து மாட்டு பால் ஊத்துறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட வந்து சொன்னீங்களாக்க இந்த சீம்பால் கொண்டாந்து விலைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்